தமிழகத்தில் 2650 ஆஷா பணியாளர்கள் பகுதி நேர பணியாளர்களாக பணியாற்றி வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றுபவர்கள் பிளஸ் டூ முடித்தவர்களுக்கு 2 ஆண்டுகள் பயிற்சி கொடுக்கப்பட்டு ஆண்டிற்கு 60 பேர் வீதம் பணி நிரந்தரம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூறியிருக்கிறார். இன்று சென்னையில் ஆஷா பணியாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 10 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் நாளொன்றுக்கு 2 மணி நேரம் பணியாற்ற அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகை மாதத்திற்கு 5000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்ததை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இவர்கள் காசநோய் மற்றும் கருவுற்ற தாய்மார்களை அடையாளம் காணும் பணியில் கிராமப்புறங்களில் பணியாற்றுவதாகவும், இவர்களுக்கு தற்போது வழங்கி வரும் ஊக்கத்தொகையுடன் கூடுதலாக 1000 ரூபாய் கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். மேலும் ஆஷா பணியாளர்களுக்கு அடையாள அட்டை, தொகுப்பு ஊதியம், பேருந்துகளில் இலவச பயணம் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை தம்மிடம் வழங்கியிருப்பதாகவும், இதுகுறித்து தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். இதுகுறித்து மேலும் அடுத்த வாரம் ஆஷா பணியாளர் சங்கம், சுகாதார செயலாளர், அமைச்சர்கள் மட்டத்தில் பேச்சு நடத்தி அவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தாா்.